என்னம்மா தேவி, மறுபடியும் பூஜையில் உட்காந்துட்ட? அவங்க ரெண்டு பேரும் தான் இல்லையே, இப்ப என்ன பண்ண போற? நந்தினி என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா அந்த நந்தினியை நான் விட மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் இப்பவே என் முன்னாடி வந்தாகணும். அவளை வர வைக்கிறதுக்கு நாக மந்திரம் சொல்றேன். நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமயி, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாக வசிய நந்தினி, நாக நாக நாகேத்தி. நாம விடியற வரைக்கும் இப்படியே பேசிட்டு இருக்கலாம் சந்தியா. அப்புறமா சொல்றமா, முதல்ல அவங்க கண்ணில் படாம எங்கேயாவது ஓடி மறைஞ்சுக்குவோம். வா வா வா. நாக வல்லப நாகமய, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி. அன்னைக்கு மாதிரி மாதவி மந்திரம் போட்டு நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது கோவிலுக்குள்ள போயிட்டா மாதவி சொல்ற மந்திரம் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது. இப்ப கோவில் நடையெல்லாம் சாத்தி தான் இருக்கும். நாம ஏதாவது கோவிலுக்குள்ள போய் இருந்துக்கலாம். என்னாச்சு? அங்க எல்லாம் காணோம். அங்க இல்ல மாப்ள, ஒண்ணு பண்ணுங்க, பொம்பளைங்க எல்லாம் அரண்மனைக்கு போங்க. மாப்ள நான் தேடிட்டு இருக்கேன், நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. சரிம்மா போங்க, நீங்க அரண்மனைக்கு போங்க. முடியல, இன்னைக்கு அமாவாசை, மாதவி வேற அங்க இருக்கா. அவ கண்டிப்பா நந்தினிய கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணுமான்னு தெரியும். அதான் நான் அரண்மனைக்கு வந்தேன். நீ பூஜையில இருந்தம்மா, நந்தினி வேற பக்கத்திலே தவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு மூர்த்தி யாருக்கும் தெரியாம உன்னை தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். அதான் நான் உங்க பின்னாலேயே வந்தேன். நல்ல காரியம் பண்ணீங்கப்பா, இதுவும் நல்லதுக்குதான். இப்ப அவங்க என்னதான் நந்தினி நினைச்சிட்டு இருப்பாங்க. நந்தினி சுதந்திரமா எங்கேயாவது போய் பாம்பா மாறிக்குவா. ஏன்ப்பா கண் கலங்குறீங்க? நந்தினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுமே. என்ன வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன், நீங்க தைரியமா இருங்கப்பா. நாகேத்தி, நாக வசிய நந்தினி, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாக வசிய நாகினி. சந்தியாவை அவங்க அம்மா அப்பா நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒண்ணுனா நம்ம அரண்மனை மானமே போயிடும். அதுலயும் அவளோட அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர் வேற, என்ன ஆக போகுதோ? நாக நாக நாகேத்தி, ஐயோ இப்ப போய் பூஜை பண்றா? ஐயோ கடவுளே. நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமய. என்ன, நம்மள நம்பி இருக்கிற சந்தியாவ யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. அத பத்தி கவலைப்படாம இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே. நானும் அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன். அதுக்காக பூஜையை விட முடியுமா? போக உள்ள. ஷோ, இவ வந்ததுல இருந்து நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நாக பூரண நாகினி, போங்கன்னு சொல்றேன். அண்ணனை நல்லா மயக்க வச்சுட்டோம், எல்லாம் நம்ம தலை அழுத்து. சந்தியா அங்க எங்க? மாமா போறவுல மாமா, சந்தியா போறவுல
நாகவல்லப நாகமயி, நாக நாக நாகேத்தி, நாகவசிய நந்தினி, நாக நாக நாகேத்தி. என்ன நடக்குதுனே மஞ்சு, என்ன உங்களே அனுப்பிச்சாரா? சரி போங்க போங்க மாமா. அப்படித்தான் நாக நாக நாகேத்தி, நாகவசிய நந்தினி, நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமயி, நாக நாக நாகேத்தி, நாகவசிய நந்தினி. நாக நாக நாகேத்தி, நாகபூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாகவசிய நந்தினி, நாக நாக நாகேத்தி, நாகவல்லப நாகமயி, நாக நாக நாகேத்தி, நாகபூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாகவல்லப நாகமயி. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த கோயில இருந்துட்டு காலையில போயிட வேண்டியதா? என்ன நந்தினி பாக்குற? இன்னைக்கு உன்னை நான் பிடிக்கணுங்கறத இப்ப எடுத்த முடிவில்ல. எப்ப என்ன வந்து பார்த்து என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு போனியோ அப்பவே எடுத்த சபதம், நீ இந்த இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கு நான் மந்திர கட்டு போட்டிருக்கேன். இது யாரா இருக்கு மாதவி? சந்தியாவா இல்ல பைரவியா? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் ராஜசேகர். ஆமா மாதவி, விடிஞ்சா நந்தினி மறுபடியும் பழைய மாதிரி பொண்ணா மாறுவான்னு சொன்னீல்ல? என்ன மாமா, இவ்வளவு பெரிய பாம்பா இருக்கு? அன்னைக்கு காட்டுவாசிங்க அரண்மனைக்குள்ள பாம்பு வந்துட்டு போனதா சொன்னாங்களே, அந்த பாம்பு தான் இது. இத விட்டா நம்ம எல்லாரையும் கொண்டு இருக்கோம். ஐயோ, இந்த பாம்பு பிடிக்கத்தான் மாதவி பூஜை பண்ணாங்க. அது தெரியாம நீங்க எல்லாம் அவங்களையும் என்னையும் தப்பா நினைக்கிறீங்க. தெரியாம சொல்லிட்டோம் மாமா, மன்னிச்சிருங்க மாமா. ஆமா மாமா, அதான் பாம்பு வந்துருச்சுல்ல, அந்த பாம்ப அடிச்சு கொல்லாம ஏன் நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? மாதவி, அதான் நந்தினியை பிடிச்சிட்டல, இனிமே இது யாருன்னு தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? நீயே நெருப்பு வச்சு கொளுத்திடு. அதுவும் சரிதான், இவளோட அம்மாவை கொளுத்தின மாதிரி இவளையும் கொளுத்திடலாம். நீ என்ன சீருனாலும் உன்னால இனி ஒன்னு பண்ண முடியாது. நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமயி, நாக நாக நாகேத்தி, நாகபூரண நாகினி. நாக நாக நாகேத்தி, நாகவசிய நந்தினி. தர்மா, போய் பெட்ரோல் எடுத்துட்டு வரியா? இருக்கு மாமா, போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நானும் வாமா. இருங்க. ஐயோ,
நந்தினி, உனக்கு என்னாச்சுமா? என்னப்பா நந்தினிக்கு என்னாச்சு? நந்தினிக்கு ஏதோ ஆபத்துமா? அவளை எப்படியாவது காப்பாத்தணுமா? வா வா வா. என்னப்பாங்க? கொஞ்சம் பொறுமா. நான் போய் நந்தினியை காப்பாத்துறேன்ப்பா. வேணாமா, மாதவியோட மந்திர சக்திக்கு முன்னால உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நாமளே போய் நந்தினிய காட்டி கொடுத்தது மாதிரி ஆயிடும். தெய்வ சக்தி தோற்காதுமா, நீ பொறுத்திருந்து பாரு. கடவுளை காப்பாத்து. அது விட்டுருங்க. என்ன பேசிட்டீங்க மாப்ள? சந்தியாவை இந்த பாம்பு தான் தூக்கிட்டு போயிருக்கேன். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். மாமா வேண்டாம், மாமா தள்ளுங்க, கை விடுங்க. பாவம் அது வாயில்லாத ஜீவன் மாமா. அத போய் நீங்க கொண்ணு, அந்த பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க, விட்டுடுங்க, போட்டும். மாப்ள என்ன பேசிட்டீங்க மாப்ள? கொஞ்சம் விட்டா நம்ம அத்தனை பேரையும் இந்த பாம்பு கொன்னிருக்கும் தெரியுமா? இது கொளுத்துறதா சரி. மாமா மாமா வேண்டாம். ஐயோ மாப்ள வேண்டாம், மாமா ப்ளீஸ் மாமா. மாமா நீ இதை ஓபன் பண்ணு சீக்கிரம். என்ன பண்ற பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நான் ஊத்துறேன். இவ்வளவு பெரிய பாம்பை வெளியில விட்டா எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. இத கொளுத்துற புண்ணியம் எனக்கு கிடைக்கிறது. தேவி நாசன், டேய் தேவி மாமா விடுங்க மாமா. இத கொளுத்தாம விட கூடாது. வேண்டாம் மாமா, அது ஒண்ணு பண்ணாதீங்க மாமா, விட்டுருங்க மாமா. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஐயோ சொன்னா கேளுங்க. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. அம்மா மகமாயி, நந்தினியோட உண்மையான உருவம் யாருக்கும் தெரிஞ்சிடாதுன்னு, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுன்னு நீ வர கொடுத்தியே தாயே. அவளை எப்படியாவது காப்பாத்து தாயே. ஓ ஆட்டம் இன்னையோட முடிஞ்சது. அப்பாடா, இனிமே நமக்கு எந்த தொல்லை இல்லை. இந்த மழை வந்து நெருப்பு அணைச்சா என்ன?
இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சுயரூபம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் வெற்றி எனக்குத்தான். புத்து மண்ணு பட்டா மாதவியோட இந்த மந்திரவலையிலிருந்து நந்தினி தப்பிக்க முடியும். புத்து பக்கத்திலேயே இருக்கு, எப்படி மண்ணை எடுக்கிறதுன்னு தெரியலையே. நான் எடுக்கிறேன். வேணாமா, அவங்க உன்னை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். இரு, நான் போறேன். எப்படியாவது என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன் நந்தினி, நான் விட நமக்கும் காட்டமனுக்கும் துரோகம் பண்ண அந்த மாதவிய ராஜசேகரன் தான். பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுவரைக்கும் பொறுமையா இருந்த என்ன சீண்டிட்டாங்க, இனி அவங்களை சும்மா விட மாட்டேன். நந்தினி, கோபம் புரியுதுமா, ஆனா நீ உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்துதான் ஆகணுமா. இப்ப அவங்க எனக்கு பண்ண கொடுமைக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்களா? இப்பவே நான் அவங்கள கொன்னிருப்பேன். நான் உருவம் மாறுற நேரத்துல யாரும் என்ன கங்கா உருவத்துல பாத்துற கூடாதுன்னா நான் இங்க வந்துட்டேன். இனி விட்டு வைக்க மாட்டேன். அவங்க யாருன்னு அவங்க காட்டிட்டாங்க, நந்தினி யாருன்னு நான் காட்டுறேன். Thank you.
ஏய் மூர்த்தி, எங்கடா அவங்களா? எங்க போனான்னு தெரியல மாமா, நானே இப்பதான் தெளிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். குடிகார பேல போடா. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. தெளிஞ்சுன்னு சொன்னாத மாமா வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ, சந்தியா!